வணக்கம். அன்னமீட்டு சமையலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சேனைக்கிழங்கு இல்லை கருணைக்கிழங்கு சட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒரு வெஜ்ஜு ஃப்ரைனே சொல்லலாம், வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கும், அதனால் வேண்டி வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரைன்னு நம்ம சொல்லிக்கலாம். இதை பாருங்கள், இது வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சது தான். ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இதை வந்துட்டு. அது புதுசில் நம்ம கட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ஒரு மாதிரி நாக்கில் நொணன்னு அரிப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் வேண்டி இவ்வளோ நாளாக வச்சுருந்து இப்போ தான் கட் பண்ணி நான் அதை சமைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம சேனை வறுவல் யாம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதை வந்து கிழங்குலேருந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த கிழங்கானது நார் சத்து மிகுந்து இருக்கிறதுனால இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் மாதத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை இந்த கிழங்கு வந்து நீக்கும். அதனால் வேண்டி நார் சத்து மிகுந்த இந்த கிழங்கானது ரொம்ப நல்லது. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தோலெல்லாம் சீவிடணும். தோலெல்லாம் சீவிட்டு ஒரு அரைஞ்சிக்கு போல் திக்னஸ் வச்சு இதை செலசெலசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த கிழங்கானது சீசனில் தான் விளையும். பூமி கடியில் விளையிறதுனால வருஷத்தில் ஒரு முறை இதனுடைய விளைச்சல் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் இது வந்து விளைச்சல் கொடுக்கும். இதில் வந்து சட்டி கருணை பிடிக்கருணைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சட்டி கருணை வகையை சார்ந்தது. இந்த பாருங்கள், தோல் சீவிட்டேன். இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன சின்ன சிலைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா தோல் சீவிடணும். இந்த கிழங்கை வந்து சின்ன குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம். இந்த கிழங்கு வந்து வறுவல் தவிர புளிக்குழம்பு வைக்கலாம். இதை நல்லா பொடிசு பொடிசாக பண்ணி நம்ம பொரியல் கூட பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு இதை கடசலும் பண்ணுவாங்க. நல்லா தோல் சீவிட்டு இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்ன சிலைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து சுடுதண்ணியில் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணியில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் இந்த கிழங்கு சிலைஸாக கட் பண்ண கிழங்கு போட்டு நம்ம ஒரு 1/4 வேக்காடு போல் வேக வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டாலே வெந்துடும். வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, 2 பீஸையும் நல்லா தோல் சீவிய வச்சுட்டு இப்போ இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். சிலை சிலைசாக கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிட்டு எல்லா கிழங்கையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஸ்கொயர் ஸ்கொயராக எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கணும். எடுத்து ஸ்டவ்வில் தண்ணி வச்சு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். தண்ணியை கொதிக்க விட்டோனையுமே அதில் இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கு எடுத்து போட்டுடணும். இந்த பாருங்கள், கட் பண்ண கிழங்கு எப்படி இருக்கு பாருங்கள். இந்த கிழங்கு நம்ம ஸ்டவ்வில் தண்ணி வச்சு கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணியில் இதை எடுத்து போட்டு நல்லா ஒரு 1/2 வேக்காடு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். அதை பாருங்கள், கடாயில் தண்ணி ஊற்றி
இதில் உப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சிறிதளவு போட்டு நல்லா கொதிக்க விடணும். மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கை வந்து அதில் எடுத்து போடணும். போட்டோம்னா கிழங்கு வந்து ஒரு அரை வேக்காடு அளவுக்கு நல்லா வெந்து வரும். அந்த நேரத்தை பார்த்து நம்ம கிழங்கை வடிகட்டி எடுத்துக்கலாம். கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போது நம்ம வறுவலுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு 2 ஸ்பூனு, பச்சரிசி மாவு 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 மூடி, எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேஸ்டெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், கிழங்கு வெந்துருச்சு. இந்த பாருங்கள் எப்படி அது உடையிற பக்குவத்துக்கு வந்திருக்கு. நான் அதை வடிகட்டி தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் சொன்ன கலவை எல்லாமே ஒரு பேசனில் போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேசனில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், 1 பை 1ஆக நான் போடுறேன். மிளகாத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடலை மாவு 2 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு. அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளோரும் சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறோம். 1/2 மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸியும் அதில் புழிஞ்சு விட்டுக்கணும். விட்டு நல்லா கெட்டினா நம்ம பேஸ்ட் பதத்துக்கு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்க கிழங்கில் நல்லா தடவி பரட்டி வச்சுக்கணும். பரட்டி வச்சுக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுறேன். 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்ச உடனேயுமே இதில் மஞ்சத்தூளும் சிறிதளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். சிறிது சிறிதாக தண்ணி ஊற்றி இந்த மாவு நம்ம கலவை எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கணும். ஏன்னா கிழங்கில் ஏற்கனவே வேக வச்சு வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த கலவையில் உப்பு சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து சிறிது சிறிதாக தண்ணீர் விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நம்ம மீன் வறுவலுக்கு எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும் பேஸ்ட்டை. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க கிழங்கு எடுத்து இதில் ஒன்று ஒன்றா டிப் பண்ணி பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா கோட்டிங் ஆகணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நம்ம லெமனு இல்லை, லெமன் இல்லைன்னா புளி கூட சிறிதளவு கரைச்சி, நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கூட கரைச்சி ஊற்றுக்கலாம். எதுக்கு நம்ம இதை போடுறோம் அப்படின்னா, அந்த நாக்கில் அரிப்பு இருக்கும், நொண நொணன்னு இருக்கும், அந்த அரிப்பு இல்லாத இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த லெமனு சாறு புளிஞ்சு விட்றோம். இல்லைன்னா புளி தண்ணியை புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த கிழங்கானது ரொம்ப பழசாக ஆக தான் டேஸ்ட் இருக்கும், அந்த நொண நொணப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. வாங்கி வருஷம் கணக்கில் இதை ஸ்டாக் வச்சுக்குவாங்க வீட்டுங்களில், கிராமத்துங்களில் இப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். அந்த பீஸை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வஞ்சிர மீன் மாதிரியே இருக்கும். இதை வந்து வறுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா, நம்ம நான்வெஜ் சாப்பிடாத காலங்களில் நம்ம இந்த மாதிரி இந்த கிழங்கை நம்ம பண்ணி கொடுக்கலாம். மீன் டேஸ்ட்லேயே வரும் இது. வந்துட்டு வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லலாம். இதை வந்து நல்லா கோட்டிங் ஆயிடுச்சு.
நம்ம எவ்வளோ கிழங்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பெசரி வச்சுக்கணும். பாருங்க தாச்சில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பெசரி வச்ச கிழங்கை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நூனாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா கூட நம்ம தோசை தவத்தில் கூட போட்டு எண்ணெயை விட்டு நம்ம தவாவிலையும் கம்மியான எண்ணெயை விட்டு நம்ம அதில் கிழங்கு வேகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது. பாருங்கள் கிழங்கு நல்லா செவந்து வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு மீன் வறுவலுக்கும் இந்த சேனை கிழங்கு வறுவலுக்கும் வித்தியாசமே தெரியாது. நல்லா வேகணும். நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ்ஜு ஃபிஷ் வறுவல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கும் இது வந்துட்டு. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.